ஹாய் நண்பா, இனி நம்ம எங்க போறோம்னா ரீசெண்டா நம்ம பசங்க எல்லாமே மீட் பண்ணிருந்தோம். மீட் பண்ணல மச்சம், வயிறு பயங்கரமா பசிக்கிட்டா ஏதாவது ஒரு நல்ல ஹோட்டல் கூட்டு போறாங்க. உடனே டயத்தை பார்த்தா மணி 10:30. டேய் இன்னாரத்துல எங்கடா எந்த ஹோட்டல்ரா இருக்கும் அப்படின்னா பசங்க எல்லாம் டேய் என்னடா சொல்ற டேய், எனக்கு வயிறுல பசிக்கிட்டா எப்படியே ஒரு நல்ல ஹோட்டல் கூட்டு போடா அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன், தப்பு பண்ணா சொல்லுவோம் சாரி, நமக்கு இருக்கடா நைட் ஹோட்டல் மாறி அப்படின்னு மாறி என்ன கிடைக்க போட்டோம். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சுப்பிரமணியாவரத்துல விளாத்திக்குளம் போற பாதையில பாலத்துக்கு ரைட் சைட்ல இருக்கு இந்த ஹோட்டலு. அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு அண்ணா எல்லாத்துக்கும் பசங்க எல்லாம் வந்திருக்கானுங்க, எல்லாத்துக்கும் தரமான ஒரு பொடி தோசை அடிச்சு நாக் அவுட் பண்ணுங்க அப்படின்னா அண்ணன் உடனே தர தரன்னு ஒரு மாவு எடுத்து பரபரன்னு கல்லுல ஊத்தி சர சரன்னு அந்த பொடியை தூவி கரண்டியை வச்சு கரகரன்னு தேய்ச்சிட்டாரு. தேய்ச்சிட்டு அண்ணன் வேமா கொடுங்க, வயிறு பசியில இருக்கிறானுங்க, கல்லை கூட எடுத்து தின்றுவானுங்க, அந்த அளவுக்கு பசியில இருக்காங்கண்ணா. தம்பி நான் தான் பரப்பேன், கல்லுமாப்பா பரப்போம், ஒரு நிமிஷம் இருடா உனக்கு வேற மாதிரி போட்டு தரண்டானாரு. சரின்னு வெயிட் பண்ணி அண்ணன் தோசை எப்படி சுடுறாருன்னு பாத்துக்கிறோம். அண்ணன் போட்டு தடவு 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 தடவிக்கிட்டு இருந்தாரு. ஏன்னா சீக்கிரம் கொடுங்கண்ணே அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு மொந்து அப்படியே வெந்து அப்படியே பரபரன்னு வந்துருச்சு. அப்படியே அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா சரசரன்னு எடுத்துட்டாரு, எடுத்து தட்டில் கரகரன்னு வைங்கண்ணே அப்படின்னா வச்சு மேலே வச்சு ஒரு டம்முன்னு ஒரு குத்தை போட்டு பாதியாக்கி நல்லா மொறு மொறுன்னு இருக்க அந்த பொடி தோசையை கொண்டு வந்து தட்டில் வச்சாரு. நம்ம பசங்க எல்லாத்துக்குமே பொடி தோசை ஆர்டர் பண்ணிட்டு அண்ணன் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா தம்பி அந்த இதில் எல்லாமே இருக்கு நீங்கள் வச்சுக்கோங்க வேணுங்கிறதன்ட்டாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டியான அந்த தக்காளி சட்னி எடுத்து அந்த அப்படியே நம்ம அப்படியே கோரி நம்ம தட்டில் வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் லைட்டாக தண்ணியான சாம்பாரை அப்படியே குளிர குளிர அப்படியே அந்த தோசை மேலே நல்லா முழுகிற அளவுக்கு அப்படியே ஊற்று ஊற்று ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் எங்கடா ஏதோ ஒரு டிஷ்ஷு மிஸ் ஆகுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ தான் தேங்காய் சட்னி அங்கட்டாப்பில் இருந்துச்சு. சே தேங்காய் சட்னி கொண்டாங்கடா என் ஃப்ரெண்டுகிட்ட பிடிங்கி அந்த கட்டியான தேங்காய் சட்னி பாருங்கள் எவ்வளோ ஒரு ஒயிட் கலரில் எப்படி ஒரு கட்டியான ஃப்ளேவராக இருக்குன்னு அதையும் அப்படியே எடுத்து மேலே வச்சுட்டு சரி ரைட்டு சாப்பிடுவோமா அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கலாம். குடல்லாம் வாங்கி எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடல் பிடிக்காதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் அந்த குடல் மட்டும் சாப்பிட்டு பழகல, எனக்கு மட்டன் மட்டும் நான் மட்டன் ஐட்டமே நான் சாப்பிடவே மாட்டேன். ஏன்னா சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு அந்த மட்டன் ஐட்டம் பிடிக்காது. சிக்கனை இந்த இவன் சொல்லி சொல்லி இந்த இருக்கால இவன் தான் எனக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு பழகி கொடுத்தான், அதனால சிக்கன் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், இந்த மட்டன் ஐட்டம் நான் சாப்பிட மாட்டேன். நான் பார்க்கவே இல்லை, சரி மாப்பிள்ளை சாப்பிட்றா அப்படின்னா சாப்பிட போகிறேன் இந்த வீடியோ ஆன் பண்ணுறா இந்த வீடியோ அப்படின்னு என் ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்துட்டேன். சரின்ட்டு தோசையை பிச்சு சாப்பிடுவோன்ட்டு பார்த்தா மாப்பிள்ள அன்போட இந்த மாப்பிள்ள ஒரு வாய் சாப்பிடுன்னா அப்போவே லைட்டாக ஒரு ஸ்மெல் அடிச்சுது, அப்போவே யோசிச்சிருக்கண்டா பாலா நீ அப்படின்னு பார்த்தா வாயில் கடிக்கவும் ஏதோ ஒரு மாதிரி ஃப்ளேவரியாக இருந்துச்சு. கடைசியாக பார்த்தா குடல் இல்லை எனக்கு அது பிடிக்கவே தெரியாதுன்னு தெரியும், இப்படி எதுக்கூட எனக்கு வாய்க்குள்ளே போட்டா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மக்களே யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க, ஏன்னா எனக்கு அது பிடிக்காது வாமிட்டு வந்துடும் சாப்பிட்டா. இப்படி தான் சிக்கனை என் வாயில் வச்சு வச்சு சாப்பாடு சொல்லி அப்படியே பழகி கொடுத்தா, அது மாதிரி மட்டனையும் பழகிடலான்னு பார்க்க ஆனால் பழக முடியாது, ஏன்னா எனக்கு அதை சாப்பிட்டா வாமிட்டு வந்துடும். என் ஃப்ரெண்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தோசை எல்லாருமே என்னெல்லாம் சாப்பிடுவோம், ஒரு தோசை ஒரு ரெண்டு தோசை இல்லை மூணு தோசை ஒரு ஆஃப் ஆயில் சாப்பிடுவோம், அவன் மட்டும் ஆறு ஆஃப் ஆயில் ஒரு தோசை, தோசை சைடிஷாக வச்சு ஆஃப் ஆயில் மெயின் டிஷாக வச்சு சாப்பிட்றாலே என் மாப்பிள்ள ஜெயராம் மட்டும்தான்டா அப்படின்ற மாதிரி அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு இருந்தேன். அடே அந்த ஆஃப் ஆயில் சீக்கிரம் சாப்பிட்ற மக்களுக்கு காம்பவுண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்த சாப்பிட்றேன்டான்னு அவன் ரொம்ப வெக்கப்பட்டு இருந்தான். அந்த தோசை வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரியான டெஸ்ட்டுங்க, தரமான டெஸ்ட்டு, ரேட்டும் ரொம்ப கம்மி, குவான்டிட்டியும் தரமாக இருந்துச்சு, டேஸ்ட் வைஸ் வேற லெவலு. பெரிய பெரிய ஹோட்டலில் உள்ள டெஸ்ட்டை ஒரு நொடியில் தும்சம் பண்ணிட்டாரு நான் பார்த்துக்கோங்க. மறக்காம லாத்தியூரத்தில் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள், நம்ம சேனல் புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை தட்டி ஆளில் போட்டுக்கோங்க, அப்போ நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட்ட அனுபவம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.